உதார குணமுள்ள ஆத்மா. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதார குணமுள்ள ஆத்மா மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணும். ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் நெருக்கப்படுகிறவர்களுக்காகவும் வியாதிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணும். தங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய விரும்பும். உதார குணம் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இவர்களுடைய கைகள் கொடுக்கும் கைகளாக இருக்கும். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை இவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். அன்பும் கிருபையும் நிறைந்த வார்த்தைகளை பேசுவார்கள். தங்களுடைய கைகளினால் தாராளமாய் உதவி செய்வார்கள். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். அது புஷ்டியாயிருக்கும். இவர்களுக்கு கிருபையின் மேல் கிருபை கிடைக்கும். நாம் நமக்கு தண்ணீர் பாய்ச்சுவதோடு மற்றவர்களுக்கும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். மற்றவர்களுக்கு எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பிறருக்கு உதவி செய்கிறவர்கள் மீது ஜீவ தண்ணீரின் நீரோடை தாராளமாய் பாயும். பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். பிறருக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகும். ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் செய்த உதவிகளை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு உதவுகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் தாம் பட்ட கடனை திரும்ப செலுத்துவார். எவன் பிறருக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவன் மீது மழை பெய்யும் என்று வேத பண்டிதர்கள் இந்த வாக்கியத்திற்கு வியாக்கியானம் சொல்கிறார்கள். வானத்தில் உள்ள மேகம் மழையை பெய்வது போல இவனும் தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை மற்றவர்களுக்கு பாய்ச்சுகிறான். இவனுடைய தண்ணீர் குறைந்து போவதும் இல்லை, வீணாய் போவதும் இல்லை. பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உதார குணமாக ஆசீர்வதித்தவர்கள் விதவை, சூனேமிய ஸ்திரீ, புபிலியூ.